எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வருவேன், அதுக்காக நான் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் இல்லாமல் நான் என்னமா வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கா அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் டூ அப்படி தான் இப்போ தரத்தில் இந்தியன் தாத்தா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ. இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது, ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் தர முடியுது. ஸோ அது நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்தில். மெயினாக அவர் இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்துப்பாங்க. இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது எல்லாத்துலையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். பல தடவை சொன்ன மாதிரி வந்து பேட் வந்து கூட நாங்கள் நாற்பதுனால தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப். இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 hours உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்னா சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சு நம்மெல்லாம் போயிடுவோம், ஆனால் காரணம் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கடைசியாக தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்ரோல் ஷூட் பண்ணும்போது மதனால் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிப் ஒன்று வந்தாச்சு. இப்போ அதே சிலிப் 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ ஒரு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று நல்லமாக ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்னா தோணார், ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயும் உழவிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கேன். கமல் சார்ன்றது வர வர நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம். டாப் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தெடிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோ அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ வந்து அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் வந்து கொஞ்சம் தின்ன ஆனதுனால நீ இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். டாப் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும், அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஒரு பல காட்சிகளில் ரொம்ப சிறப்பட்டு நடிச்சிருக்காங்க. நான் ஆரம்ப கமிஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோட்லேயே தொங்கி நடித்தாங்க, அதாவது ஒரு சீனில் வந்து 1 ஷாட் ரோட்டில் இருக்கும், 2 ஷாட் ரோட்டில் இருக்கும், ஆனால் காலையில் வந்து நீ பார்த்தப்பாக வந்து ரோட்டில் தான் தொங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோட்டில் தொங்கி நடித்தாங்க. ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப்பு வேற ஒரு மொழி, பஞ்சாபில் பேசினா நடிக்கணும், அப்புறம் என்னன்னா அது 40 frames ஐ மீன் ஸ்லோ மோஷன் எடுக்கிறாரு. அதனால என்ன பண்ணனா முதல்ல டைலாக பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், 12 frames ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணாலும் அது ஃபாஸ்ட்டாக ப்ளோ ஆகும், உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கி சிக்கனு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளோ பண்ணி அந்த ரோட்டில் தொங்கி அந்த ப்ராஸ்தெடிக்ஸ் மேக்கப் கூட பஞ்சாபில் பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. தற்காலிக்கு கையில் ஒரு ஆக்டிவிட்டி, கையில் ஏதோ அறிஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தாலும் பண்ணுறாங்க அவங்க. இதோட கடினமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறதில்லை. அந்த கேட்ச் வேறு எப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர்தன படத்தை ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது. அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு, இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது.
அதுவும் சிறக்காக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போறேன். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதோட சிறப்பாக பாட்டு எடுத்துருக்கிறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம். அந்த அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படின்பாரு. ஒரு 80% ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். 100% நீங்கள் திருப்தி வர வரைக்கும் நான் டீம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலும் அவருக்கு போட்டு கொடுத்துருப்பாரு. தேங்க்யூ அணி. அப்புறம் இந்த இது இவ்வளோ பெரிய தனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து உடனே இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் இமேஜின் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை வந்து செவன் வரி ஆக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சரியாக வர அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னென்ன நினச்சேன்னா அதை வந்து படமாக்கி பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக உருவாந்த தமிழ் குமரன் செந்தில் மூத்தவர்கள் அவர்களுக்கு நன்றி. ரவிவர்மன் தான் வந்து அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்ணம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்ணம்? ஒளி வர்ணம். அது ஒளினால ஒரு வர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுட்டு இன்னொரு ஒரு நாட்டுக்கு பண்றாரு. தமிழ் முடிச்சுட்டு நிற்பார், என்ன சார் அந்த ஒளிவர்ணம் வந்துருச்சா? இன்னைக்கு இது ஒளிவர்ணம் இல்லை, இது ரவிவர்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரை சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் குணா சாவர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரபுரி, எஸ் ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, நாலு பேர், சில பேர் விட்டுக்கோன்னா கூட மன்னிச்சுங்க. ரஃபுல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு வந்து, எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. அந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அதுக்கெல்லாம் சொல்கிறேன் வித்தியாசமான வித்தியாசமானன்ட்டு ஒன்றுமே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் அவர் வருமானம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வேறு வர நடிகை போகிற சொல்ல விட்டுருங்க, நான் மன்னிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், அந்த குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன், வந்து வைக்கிற சவுண்டு, அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ், அத்தனைக்கும் சட்டம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் டயலாக் போயிட்டுருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. எனக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த படத்தில் வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பேக் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு அதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.